Hello everyone, welcome back to Code Meal. So in this video, we will talk about binary tree la remove method and then search method. We will talk about video la vandu add method and then vandu display method paathirundhom. So adoda continuation ah indha video irukku podu. So andha video paakaranga first adha paathittu vandu idu continue pannunga, appo dhaan ungalku idu understand aagum. Okay, nama direct ah concept ku enter aagidalam. So indha code ellame already ungalku theriyum nenikira, just vandu nama node create pandradha and then add method and then vandu display method idukana code vandu nama already pona video la paathaachu. So idu appadiye irukkum, nama vandu additional ah vandu idu kuda remove and then vandu search method add panna porom, seriya? Okay, na idhella minimize pannikiren, ippodhaiku idhella namakku thevai. So, if remove பண்றதுக்கு ஒரு மெத்தட் எழுதிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் def remove, எனக்கு ரிமூவ் பண்றதுக்கு என்னென்ன தேவை? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரே ஒரு டேட்டா மட்டும் இருந்தா போதும், வேற எதுவும் தேவையில்லை. அந்த டேட்டா உள்ள நோட வந்து நான் பைனரி ட்ரீல இருந்து ரிமூவ் பண்ணா போதும், எனக்கு ரிமூவ் ஆபரேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் டேட்டா மட்டும் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மெத்தடுக்குள்ள இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் இந்த டேட்டா வந்து ரூட்ல இருந்தால் ரூட்டவே வந்து நம்ம மொத்தமாக டெலிட் பண்ணிடுவோமா? அப்படி ரூட்ல இல்லைனா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் நம்ம சர்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இடத்துல என்ன பண்ணுறேன் நான், ரூட்ல வந்து நம்ம தேடக்கூடிய டேட்டா வந்து அதாவது ரிமூவ் பண்ணக்கூடிய டேட்டா இருந்துச்சுன்னா நான் ரூட்டை வந்து டெலிட் பண்ணுறேன். ஸோ அந்த கண்டிஷன் ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் வந்து நான் ரூட் ஏதாவது வேல்யூ இருந்தால் தானே அந்த வேல்யூ வந்து நான் ரிமூவ் பண்ணக்கூடிய வேல்யூட செக் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் அந்த கண்டிஷன் எழுதிக்கிறேன். இஃப் நாட் செல்ஃப் டாட் ரூட், அதாவது ரூட் வந்து எம்டியாக இருந்தால் என்ன பண்ணுறேன் இடத்துல பிரிண்ட் பைனரி ட்ரீஸ் எம்டின்னு போட்டுக்கலாம் நம்ம. ஸோ பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து எந்த கண்டிஷன் எழுத தேவையில்லை, நான் டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த இஃப் நாட்டுங்கிறத ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து ரூட் வந்து எம்டியாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறேன். எனக்கு எம்டியாக இல்லாத நன் ஆர் இஸ் நன் அந்த அதுக்கு பதிலாக வந்து நான் அந்த ஷார்ட் ஃபார்மாக நாட்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சரியா? அந்த இடத்துல நான் எழுதிடுறேன். அந்த இடத்துல செல்ஃப் டாட் ரூட் இஸ் நன்னாக இருந்தா. ஸோ இந்த கண்டிஷனை தான் வந்து நான் இங்கே ஷார்ட் ஃபார்மில் இப்படி எழுதியிருக்கேன், சரியா? ஓகே, இப்போ எனக்கு இந்த கண்டிஷன் முடிஞ்சது. இப்போ எனக்கு ஒரு வேலை வந்து ரூட்ல வந்து ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம் செக் பண்ணலாமா? இஃப் செல்ஃப் டாட் ரூட் டாட் டேட்டா டபுள் ஈக்குவல் நம்ம டேட்டாவோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறேன். மேட்ச் என்ன பண்ணலாம்? டேரெக்டாக வந்து நம்ம ரூட்டை வந்து நம்ம எம்டியாக செட் பண்ணிடலாம். ஏன்னா என்னாகும், எம்டியாக செட் பண்ணால் எனக்கு கீழே இருக்க எல்லாமே வந்து டெலிட் ஆகிடும். அதாவது கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி இப்போ எனக்கு இதுதான் வந்து பைனரி ட்ரீஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம இதுதான் வந்து போன வீடியோவில் வந்து ஆட் பண்ணும்போது இந்த ஆர்டரில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த ஃபார்மெட்டில் இருக்குமா? ஸோ எனக்கு அஞ்சுங்கிற வேல்யூ நான் ரிமூவ் பண்ணணும். இப்போ எனக்கு அஞ்சுங்கிற வேல்யூ ரெண்டு இடத்துல இருக்குது, அது பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எனக்கு எந்த இடத்துல வருதோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து அஞ்சு வந்து எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும், அது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டாக எழுதணும். நான் அது வந்து லேட்டர் வீடியோஸில் கவர் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட் எனக்கு நான் ரிமூவ் பண்ணக்கூடிய டேட்டா வந்து எந்த நோட்டில் கிடைக்குதோ அந்த நோட்டை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோம், சரியா? ஓகே, இப்போ நான் அஞ்சுங்கிற வந்து ஃபஸ்ட் இடத்துல இங்கே ரூட்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எனக்கு ரூட்லேயே வந்து மேட்ச் ஆனால் என்ன பண்ணலாம், அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய நோடுக்கு பதிலாக நான் நன்னுன்னு சொல்லி செட் பண்ணிட்டா இது கீழே இருக்கக்கூடிய எதுவுமே எனக்கு இருக்காது. அதாவது இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா நோடுமே வந்து இதில் இருந்தால் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதவே நான் டெலிட் பண்ணிட்டா இதுக்கப்புறம் வந்து நான் எந்த நோடுக்குமே போக முடியாது, எந்த நோட்டில் இருக்க டேட்டாவும் எடுக்க முடியாது, மொத்தமாக டெலிட் ஆகிடும். அந்த மாதிரி தான் கான்செப்ட் இந்த இடத்துல, சரியா? என்ன பண்ணுறேன், நான் டெலிட் பண்ணக்கூடிய டேட்டா வந்து எனக்கு ரூட்ல இருந்தால் டேரெக்டாக வந்து ரூட்டை வந்து நன்னுன்னு சொல்லி செட் பண்ணிட்டு நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் இந்த இடத்துல, அவ்வளோதான். ஸோ இது ரெண்டு வந்து இந்த இடத்துல வந்து பேஸ் கண்டிஷன். அதாவது நம்ம ஆட் மெத்தட்ல என்ன பண்ணியிருப்போம், இங்கே பாருங்க, ரூட் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா நம்ம ரூட்ல வந்து நம்ம நோட வந்து ஃபஸ்ட் இன்செர்ட் பண்ணுறோம். அப்படி இல்லைனா வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்து இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ அதான் அங்கே பண்ணிருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து ரூட்ல வந்து நம்ம தேடக்கூடிய டேட்டா இருந்தால் ரூட்டவே டெலிட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடும். அப்படி இல்லைனா வந்து நம்ம மறுபடியும் வந்து ரிகர்சிவ் மெத்தட் எழுதணுமா? ஸோ ரிகர்சிவ் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது? அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லெஃப்ட் ரைட் நோட வந்து நான் ஒவ்வொரு செக் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ நான் புதுசாக ரிகர்சிவ் மெத்தட் எழுத போகிறேன் இந்த இடத்துல. டிஃப் ரிகர்சிவ் ரிமூவ், இதுக்கு என்னென்ன தேவை எனக்கு? ஒரு டேட்டா தேவை, ஒரு நோடு தேவை. ஏன்னா எந்த நோட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் எனக்கு தேவைப்படுது. ஸோ நோட பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல, இது அப்படியே நான் வந்து இந்த இடத்துல கால் பண்ணுறேன். உங்களுக்கு புள்ளினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டீபக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் உங்களுக்கு குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து நான் டேட்டா பாஸ் பண்ணிக்கிறேன், அடுத்து வந்து நோடுக்கு ரூட்டை பாஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரூட் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது ஸ்டார்டிங் நோடு. ஸோ அதை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அதாவது எனக்கு நான் தேடக்கூடிய டேட்டா வந்து எனக்கு ரூட்ல இருந்துச்சுன்னா எனக்கு ரூட் டெலிட் ஆகிட்டு அதோட ஸ்டாப் ஆயிடும், இதுக்கு கீழே வராது. அது எனக்கு ரூட்ல இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றேன் நான், ஒவ்வொரு நோடா செக் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் ரிகர்சிவ் மெத்தட கால் பண்றேன் இந்த இடத்துல. ஸோ ரிகர்சிவ் மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம்க்கு வாங்கலாம். இப்போ நான் இந்த நோட செக் பண்ணி முடிச்சுட்டு இந்த நோட்ல வந்து நான் டெலிட் பண்ணக்கூடிய டேட்டா இல்லை. இப்போ ஒரு வேளை நான் வந்து நாலுங்கிற வேல்யூ டெலிட் பண்ணணும், நாலுங்கிறது இங்க இருக்கா? ஸோ நான் இதை டெலிட் பண்ணணும். அஞ்சுங்கிறது வந்து என்னால் ரூட் நோட்ல வந்து எனக்கு நான் டெலிட் பண்ணக்கூடிய டேட்டா வந்து இல்லை, நாலு அஞ்சு மேட்ச் ஆகாது. ஸோ வந்து நான் இதை டெலிட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் ரிகர்சிவ் காலுக்குள்ள போறேன். ரிகர்சிவ் கால நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பேஸ் கண்டிஷன் இருக்கணும். அடுத்து நம்மளோட ரிகர்சிவ் மெத்தட் நம்ம எந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம ரிகர்சிவ் ஸ்டார்ட் பண்ண போறோம், அது அந்த கண்டிஷன் இருக்கணும். இந்த ரெண்டு தான் மெயின் நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல எந்த நோட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு லெஃப்ட் ரைட், இந்த ரெண்டு மட்டும் தான் அதுக்கு வேற எதுவும் இருக்காது இல்ல. ஸோ என்ன பண்ணல நான், இப்போ இந்த நோட் கொடுத்தாங்கன்னா இந்த நோட்ல வந்து லெஃப்ட்ல இருக்க நோடு ரைட்ல இருக்க நோடு டேட்டா நான் கம்பேர் பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த இந்த டேட்டாவோட நான் கம்பேர் பண்றேன். ஒருவேளை எனக்கு மேட்ச் ஆச்சுன்னா நான் இதை வந்து நன்னு சொல்லி செட் பண்ணிட்டா இதுக்கப்புறம் கூட எதாவது டெலிட் ஆயிரும் இல்ல. அதே நான் இதை இதை வந்து நான் நன்னு செட் பண்ணிட்டா இதுக்கப்புறம் கூட எல்லாம் டெலிட் ஆயிரும் இல்ல. ஒருவேளை இருந்தா நான் சொல்றேன், அதே மாதிரி எனக்கு மேட்ச் ஆகணும். எனக்கு இந்த லெஃப்ட் நோடு இருக்கணும், அதே மாதிரி டேட்டாவும் மேட்ச் ஆகணும். இந்த ரைட் நோடு இருக்கணும், அதே மாதிரி டேட்டா மேட்ச் ஆகணும். அப்பனா தான் வந்து நான் என்னோட டெலிட் பண்ணக்கூடிய டேட்டாவோட கம்பேர் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து நோடே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் டேரெக்டாக வந்து லெஃப்ட் நோட் இருக்க டேட்டா நான் கம்பேர் பண்ண என்ன, லெஃப்ட்ல நோடே இல்லை, அதை எப்படி டேட்டா வந்து எடுக்க முடியாது இருந்து. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் நான், இந்த இடத்துல வந்து ஏதாவது நோடு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அப்படி இருந்துச்சுன்னா நான் டெலிட் பண்ணக்கூடிய நோடோட அதாவது டெலிட் பண்ணக்கூடிய டேட்டாவோட மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ அந்த கண்டிஷன் இப்போ எழுத போகிறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரூட் வருமா? ரூட்ல வந்து எனக்கு நான் என்ன பண்ணுறேன் இப்போ, இஃப் நோட் டாட் லெஃப்ட் அண்ட் நோட் டாட் லெஃப்ட் டாட்
டேட்டா டபுள் ஈக்குவல் டு டேட்டா. இது புரியுதான்னு பாருங்க. இப்போ ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த நோட்ல வந்து ரூட் நோட் இருக்குமா? இப்போ ரூட் நோட் நான் ஸ்டார்டிங்கில் பாஸ் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல ரூட் நோட் இருக்கும். ரூட் நோடுக்கு ஃபஸ்ட் நான் லெஃப்ட் நோட் இருக்கான்னு பார்க்குறேன். இந்த இடத்துல என்ன கண்டிஷன் ஆக்சுவலாக நாட் நன். இதை தான் வந்து நான் ஷார்ட் ஃபார்மில் இப்படி போட்டிருக்கேன். ஸோ இது எழுதினாலும் ஒன்று தான், எழுதாட்டி ஒன்று தான். இந்த இடத்துல வந்து இஃப் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி எழுதினாவே போதும், அது நாட் நன்னு சொல்லி செக் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் இதை எடுத்துறப்போ எனக்கு நாட் நன்னா இருந்தால் தான், அதாவது ஏதாவது ஒரு நோடு இருந்தால் மட்டும்தான் நான் அது இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து அது இருக்கான்னு பார்க்குறேன், இருந்தனா அதோட டேட்டாவை கம்பேர் பண்ணுறேன். ஸோ இந்த அண்டு கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இதுக்குள்ள போகும். இப்போ எனக்கு ஃபஸ்ட் இடத்துல வந்து இப்போ லெஃப்ட் நோட இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும், எனக்கு இந்த கண்டிஷனே ஃபெயில் ஆயிரும். ஸோ இந்த கண்டிஷன் செக்கே பண்ணாது. ஸோ இந்த ஃபஸ்ட் கண்டிஷன் எனக்கு மேட்ச் ஆனால், அதாவது எனக்கு ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் செகண்ட் கண்டிஷன் அதை செக் பண்ணும். ஸோ எனக்கு ஒரு வேளை இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் என்ன பண்ணலாம், நான் நோ டாட் லெஃப்ட் ஈக்கோட்டு நன்னு மாற்றிடலாம். அதாவது நான் மேலே என்ன பண்ண ரூட்டுக்கு நான் மேட்ச் என்ன பண்ண இடத்துல பண்ணியிருக்கேன் பாருங்க, அதே தான் வந்து நான் இங்கே பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சரியா? இப்போ நான் அதே மாதிரி இங்கே ரிட்டர்ன் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் எதுவும் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இந்த கண்டிஷன் அப்படியே தூக்கி நான் ரைட்டுக்கும் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து லெஃப்ட்டுக்கு போய் ரைட்டுன்னு மாற்றிக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் நோட செக் பண்ணும், லெஃப்ட் நோட் ஃபஸ்ட் இருக்கான்னு பார்க்கும், இருந்ததுன்னா அதை டேட்டா கம்பேர் பண்ணும். டேட்டா மேட்ச் ஆச்சுன்னா அதை வந்து எனக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு நன்னு சொல்லி செட் பண்ணிட்டு, ஸோ மொத்தமாக ரிமூவ் ஆகிடும். ஒரு வேளை எனக்கு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எனக்கு இந்த கண்டிஷனுக்குள்ள போகும். இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம அடுத்தது வந்து அதுக்கு அடுத்தனோட நம்ம செக் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ நான் நாலுங்கிற டேட்டா தான் ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், ரூட்டை செக் பண்ணோம், ரூட் மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இது ரெண்டையும் வந்து நம்ம இப்போ எடுத்து செக் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டும் எனக்கு மேட்ச் ஆகலை. அப்போ என்ன பண்ணணும், நான் இதுக்கு ரெண்டு கப்பர் கூட நான் டேட்டா வந்து கம்பேர் பண்ண நோட வந்து நான் செக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இது கப்பர் இருக்கிற டேட்டாவை நான் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ரேஷன் தான் நான் முதல்ல எழுதிட்டேன். இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ நான் எந்த நோட பாஸ் பண்ணாலும் அதோட லெஃப்ட்டையும் ரைட்டையும் நான் கம்பேர் பண்ணி எனக்கு மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு நன் பண்ணி கொடுத்துரு, அதை டெலிட் பண்ணி கொடுத்துரு. அதுவே இப்போ நான் என்ன பண்ணணும், லெஃப்ட் நோட ரைட் நோட பாஸ் பண்ணால் போதும்ல இந்த மெத்தடுக்குள்ள, அது எனக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும்ல. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த ஒரு நோட தான் நான் பாஸ் பண்ணேன். பாஸ் பண்ணப்போ எனக்கு அந்த மெத்தட் ரிகர்சிவ் மெத்தட் என்ன பண்ணிச்சு, இந்த ரெண்டு நோடை செக் பண்ணி கொடுத்தது. செக் பண்ணிட்டு எனக்கு மேட்ச் ஆச்சுன்னா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் எதையுமே போய் செக் பண்ணாது. ஸோ அது மாதிரி நான் கோட் எழுதி வச்சிட்டேன் ஆல்ரெடி. அப்போ என்ன பண்ணலாம், நான் திரும்ப வந்து நான் இந்த நோட, அதாவது ரெண்டாவது நோட பாஸ் பண்ணா இதுக்கப்புறம் கூட ரெண்டு நோட அதுவே கம்பேர் பண்ணி மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி எனக்கு டெலிட் பண்ணி கொடுத்துரும்ல. அதுவே நான் ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ணா போதும்னா அந்த மெத்தட வந்து கால் பண்ணி இந்த வேல்யூ நான் பாஸ் பண்ணா போது எனக்கு அதை செக் பண்ணி ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி தான் அந்த ஒன்ன பாஸ் பண்ணா எனக்கு செக் பண்ணி ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல பாஸ் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு லெஃப்ட் நோட் ரைட் நோட் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும்ல, இருந்தால் தான் நம்மளால பாஸே பண்ண முடியாது, போய் செக் பண்ணவே முடியாதனால. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் எழுதுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இஃப் நோடு டாட் லெஃப்ட், எனக்கு லோடு நாட் லெஃப்ட் இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன், இருந்துச்சுன்னா நான் இந்த மெத்தட் அப்படியே திரும்ப கால் பண்ணுறேன் இன்னொரு வாட்டி. இந்த இடத்துல கால் பண்ணுறப்ப டேட்டா வந்து எனக்கு சேம், ரிமூவ் பண்ணக்கூட டேட்டா வந்து எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பாஸ் பண்ணக்கூடிய நோடு மட்டும் இங்கே பாஸ் பண்ணுறேன்ல, ஏதாவது செக் பண்ணுறேன் ஃபஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு, இருந்ததுன்னா திரும்ப கால் பண்ணுறேன் அவ்வளோதான். அதே மாதிரி இதை அப்படியே தூக்கி நான் ரைட்டுக்கும் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட்டுக்கு போல ரைட்டுன்னு சொல்லி மாற்றிக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல, நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ரூட் வந்து எனக்கு பாஸ் ஆகும், ரூட்டில் வந்து லெஃப்ட்டே ரைட்டே அதை செக் பண்ணும். லெஃப்ட் நோட் ரைட் நோட் இருக்கான்னு சொல்லி பார்க்கும் ஃபஸ்ட்டு, இருந்துச்சுன்னா அதோட டேட்டாவை கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணிட்டு எனக்கு மேட்ச் ஆச்சுன்னா ரிமூவ் பண்ணிட்டு இதோட ஸ்டாப் ஆகிடும். இதுக்கப்புறம் கீழே வராது, அதுக்கப்புறம் கூட நோடெல்லாம் எதுவுமே செக் பண்ணாது. ஓகே, ஒரு வேளை மேட்ச் ஆகல, அப்போ என்ன பண்ணும், அந்த ரூட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு லெஃப்ட் நோட் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா திரும்ப அந்த லெஃப்ட் நோட தூக்கி கொண்டு போய் மறுபடியும் இதே மெத்தட கால் பண்ணும். இந்த மெத்தட் என்ன பண்ணும், அந்த லெஃப்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது நோடு மேட்ச் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி கொடுத்துருமா, இது ரெண்டும் அதான் இது பண்ணி கொடுக்குது எனக்கு, அதான் அந்த ஆப்ரேஷன் தான் இந்த மெத்தட் எனக்கு பண்ணது ஆக்சுவலா. அதாவது இது ரெண்டும் தான் வந்து இந்த மெத்தடோட பேஸ் கண்டிஷன். ஸோ இது ரெண்டும் தான் வந்து ரிகர்சிவ். சரியா? அதே மாதிரி எனக்கு லெஃப்ட் மேட்ச் ஆகல, அதாவது லெஃப்ட்ல வந்து எனக்கு எந்த நோடுமே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுக்கு அப்புறம் எந்த நோடுமே இல்லை. இப்போ இப்போ பாருங்களேன், இப்போ எனக்கு நாலுங்கிற வேல்யூ டெலிட் பண்ணணும். சரியா? இப்போ நான் அஞ்சு பாஸ் பண்ணேன், இது ரெண்டு செக் பண்ணி கொடுத்துருச்சு. ஃபஸ்ட் செக் பண்ணி எனக்கு மேட்ச் ஆகல, ஸோ அந்த ரெண்டு கண்டிஷன் பேஸ் கண்டிஷன் ரெண்டுமே எனக்கு ஃபெயில் ஆயிரும். இப்போ இந்த நோடு வந்து இருக்கான்னு சொல்லி பார்க்கும், இந்த ஒன்னாவது நோடு இருந்ததுன்னா இதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் ரைட் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ணா போது அது மறுபடியும் வந்து அதே மெத்தட் வந்து செக் பண்ணி அதை கம்பேர் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் வந்து நோட பாஸ் பண்ணா போதும், இந்த நோடு எனக்கு இருந்தால் போதும், நான் பாஸ் பண்ணா போதும். அதே மாதிரி தான் இந்த சைடு ரைட் சைடு, ரைட் சைடு வந்து இப்போ ஒரு வேளை வந்து இந்த நோடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன் ஃபஸ்ட் எடுத்தோட, இங்கே பாருங்க, இப்போ நான் ஃபஸ்ட் எடுத்தோட வந்து இங்கே ரெண்டுங்கிற நோடு மட்டும் தான் இருக்கு, லெஃப்ட் நோடே இல்லை. அப்போ இந்த கண்டிஷன் எனக்கு ஃபெயில் ஆயிருமா? ஸோ எனக்கு இந்த கண்டிஷன் மட்டும் செக் பண்ணணும். ஸோ அந்த கண்டிஷன் எனக்கு மேட்ச் ஆகுது, ஸோ இதுக்கு வரும். நான் ஒரு வேளை இந்த கண்டிஷன் இல்லாமல் நான் டேரெக்டாக கால் பண்ண என்ன ஆகும், எனக்கு இந்த நோடு டாட் லெஃப்ட்டுங்கிறதே இருக்காது ஃபஸ்ட்டு, அதுவே நன்னு தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எனக்கு நன்னு தான் பாஸ் ஆகும். ஸோ நன்னு பாஸ் ஆச்சுன்னா நன் டாட் லெஃப்ட் என்ன இருக்குமா, முதல்ல நோடு டாட் லெஃப்ட் தான் இருக்கு. நன் டாட் லெஃப்ட் செக் பண்ண முடியுமா? செக் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து நான் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ரிகர்சிவ் கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி வந்து அடிஷனலாக கண்டிஷன் எழுதியிருக்கேன். சரியா? நான் உங்களுக்கு டீபக் பண்ணி காட்டுறேன் பாருங்க, புரியும் பாருங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ரிமூவ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான், நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி ஒர்க் ஆகுன்னு புரியும். ஓகே, நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த நேரம் வந்து நம்ம நாளை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் நாளை ரிமூவ் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஓகே, இங்கே டீபக்கர் செட் பண்ணி நான் ரன் பண்ணுறேன் இப்போ. ஓகே, ரிமூவ் மெத்தடுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் மெத்தடுக்கு டீபக்கர் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து எனக்கு ரூட் வந்து எம்டியாக இருக்காது, ஸோ அதுக்குள்ள போகாது. அதே மாதிரி ரூட் டேட்டாவை கம்பேர் பண்ண ரூட் டேட்டா மேட்ச் ஆகாது எனக்கு. ஸோ எனக்கு ரிகர்சிவ் கால் ஸ்டார்ட் பண்ணுது இந்த இடத்துல. ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல ரிகர்சிவ் கால் மெத்தடுக்குள்ள வருதா, வந்தோன்னா வந்து எனக்கு லெஃப்ட் இருக்கான்னு பார்க்கும், அதே மாதிரி லெஃப்ட்டோட டேட்டா மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும், எனக்கு மேட்ச் ஆகாது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து ரைட்டை செக் பண்ணுது, ரைட்டோட டேட்டா அதே மாதிரி ரைட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி, ரைட் இல்லை.
ரைட் இருக்குது ஆனால் டேட்டா மேட்ச் ஆகல ஸோ அடுத்து வருது. ஸோ இந்த லெஃப்ட் எடுத்து கொண்டு போய் மறுபடியும் வந்து ரிகர்சிவ் கால் பண்ணுது. ஸோ என்ன எனக்கு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் நோட் மேலே ஹோவர் பண்ணுற பாருங்க எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. நன் இருக்கா ஏன்னா வந்து எனக்கு ஒன்றுக்கு அப்புறம் எந்த நோடுமே இல்லை. இப்போ இங்கே இங்கே நான் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல இந்த நோட் இருக்குல்ல, இந்த நோட்ல வந்து ஒன்று தான் இருக்கு ஆக்சுவலாக. இங்கே இங்கே கீழே இருக்கு பாருங்களா, டேட்டா வந்து ஒன்று, லெஃப்ட்டு ஒன்று இல்லை, ரைட்டு ஒன்று இல்லை. அதான் இங்கே பாருங்களேன், ஒன்றுக்கு அப்புறம் வந்து ஏதாவது நோட் இருக்கா, எதுவுமே இல்லை. ஒன்றுங்க ஒன்றுங்கிற நோட்ல வந்து லெஃப்ட் ரைட் எதுவுமே இல்லை. ஸோ அதான் வந்து இங்கே போட்டிருக்கு பாருங்க, டேட்டா வந்து ஒன்று, லெஃப்ட்ல ஒன்றும் இல்லை, ரைட்லேயும் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ என்ன எனக்கு இதுக்கப்புறம் எதுவுமே செக் பண்ணாதா, இப்போ இதுக்குள்ள போகாது, நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போகும். அடுத்து ரைட்டை செக் பண்ணுது, எனக்கு ரைட்ல ஏதாவது இருக்குமா, ரைட்ல எதுவும் இருக்காது, ஏன்னா ரைட்டு அண்ணா தான் இருக்கு எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஏதாவது லெஃப்ட் ரைட் இருக்கான்னு பார்க்கும், லெஃப்ட் இருக்காது, ரைட்டும் இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ண எனக்கு இந்த ஒன்னாவது நோட் எங்க கால் பண்ணுச்சோ அதே இடத்துக்கு திரும்ப போகும் பாருங்களா, எனக்கு அதே இடத்துக்கு வந்துருச்சா. இப்போ ஸோ இந்த இடத்துல பாருங்க, இப்போ நோடோட டேட்டா பாருங்க, அஞ்சாவது நோடுக்கு வந்துருச்சு, இப்போ அஞ்சாவது நோட இது இப்போ இங்கே வந்துருச்சு, இங்கே மேலே இந்த நோடுக்கே வந்துருச்சு. இந்த நோட்ல இப்போ ரெண்டை செக் பண்ணு. இப்போ பாருங்களேன் அடுத்த ஸ்டெப் போகிறேன், இப்போ ரைட்டுக்கு போதா, இப்போ ரைட்டில் வந்து இப்போ அந்த ரெண்டுங்கிற நோட பாஸ் பண்ணும். இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, டேட்டா வந்து ரெண்டு இருக்கு, லெஃப்ட்டில் ஒரு நோட் இருக்கு, ரைட்டில் ஒரு நோட் இருக்கு. ஏன்னா வந்து ரெண்டுக்கு அப்புறம் மூணு நாள் ரெண்டு நோட் இருக்கு, ரெண்டுமே வந்து ஆப்ஜெக்ட். ஸோ அதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுது பாருங்க, நோட்ல வந்து சம்திங் ஒரு ஆப்ஜெக்டோட அட்ரஸ் இருக்கு, இங்கே ஒரு அட்ரஸ் இருக்கு. ஸோ ரெண்டுக்கு அப்புறம் கூட லெஃப்ட் அண்ட் ரைட் இது ரெண்டுமே. ஸோ ரெண்டுக்கு அப்புறம் கூட லெஃப்ட்ல என்ன டேட்டா இருக்கு எனக்கு, இங்கே பாருங்க மூணு இருக்கு, அதே மாதிரி ரைட்ல வந்து எனக்கு என்ன இருக்கும், நாலு இருக்கும். ஸோ இது ரெண்டு எனக்கு மேட்ச் பண்ணி பார்க்கமா இப்போ இப்போ பாருங்க. ஸோ இப்போ எனக்கு ரைட் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ வந்து ரைட்டை வந்து நன்னு சொல்லி செட் பண்ணிருச்சா. ஸோ எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு இந்த இடத்துல, ரிட்டர்ன் பண்ண எனக்கு இந்த இடத்துல வந்துருச்சா. ஸோ இதுக்கப்புறம் டேரக்டா வந்து நம்ம எங்கே கால் பண்ணுவோம் அங்கே போயிருச்சு பாருங்களேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து எந்த ஸ்டெப்மே இல்லை, நான் வந்து எந்த இடத்துல வந்து எனக்கு எனக்கு மேட்ச் ஆகுது அதோட ரிட்டர்ன் பண்ணிட்டு பாருங்க. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் எங்கேயுமே போகாது, நான் எங்கே கால் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அந்த இடத்துக்கே வந்துருச்சு. இப்போ ஸோ டேரக்டா வந்து ரிமூவ் மெத்தட் முடிஞ்சது. இப்போ டிஸ்பிளே மெத்தட், டிஸ்பிளே மெத்தட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே இப்போ பாருங்க, எனக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ எனக்கு இந்த ரூட் நோடுக்கு அப்புறம் அஞ்சு வேல்யூமே இருக்கு. இதுக்கப்புறம் பாருங்க, நான் நாளை ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த அஞ்சுங்கிறது வந்து நாளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, நான் அஞ்சுங்கிறது நாளுக்கு அப்புறம் தான் இருக்கு. ஸோ நாளை ரிமூவ் பண்ணால் நாளுக்கு அப்புறம் கீழே எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இங்கே பண்ணியிருக்குது. ஸோ இந்த ரிமூவ் மெத்தட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஈஸி கான்செப்ட் தான். உங்களுக்கு புரியனா வந்து ஒன்ஸ் நீங்கள் டீபக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரியே நீங்கள் பைசா வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி டீபக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். எனக்கு கரெண்டாக வந்து இந்த நோட்ல வந்து எந்த வேல்யூ இருக்கு அதெல்லாமே வந்து கீழே வந்து அந்த குயிக் வாட்ச்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, நீ இந்த ரிகர்சிவ் மெத்தட் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கேன் திரும்ப திரும்ப சொன்னால் நான் அரைச்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம டேட்டா சர்ச் மெத்தடுக்கு போவோம். அப்படி பார்த்து உங்களுக்கு புரியலனா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்கள் டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். சரியா? ஓகே, இப்போ நான் இதை வந்து நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ரிமூவ் மெத்தட் தேவையில்லை, இது ரெண்டுமே முடிச்சாச்சு நம்ம. இப்போ ஓகே, இப்போ நம்ம வந்து சர்ச் மெத்தட் எழுதிக்கலாம். ஸோ டிஃப் சர்ச், இப்போ சர்ச் பண்ணுறதுக்கு என்ன தேவை, டேட்டா தேவையா? ஸோ எனக்கு டேட்டா வந்து இருக்கா இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சால் போதும் அவ்வளோ. நான் தேடக்கூடிய டேட்டா வந்து அந்த பைனரி ட்ரீல இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ அதுக்காக ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இந்த மெத்தட் வந்து அப்படியே இருக்கட்டும். சரியா? நான் இந்த இடத்துல வந்து ஒரு ரிகர்சிவ் கால் தனியாக பண்ணுறேன், இது அப்படியே இருக்கட்டும். நான் ஏன் அப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன், இருங்க புரியுதான் பாருங்க. உங்களுக்கு ஓகே, இப்போ நான் அதாவது ஆடு ரிமூவ்ல என்ன பண்ணணும் அதே மாதிரி ரிகர்சிவ் சர்ச் இந்த எழுதிக்கிட்டேன். ஓகே, இந்த இடத்துல வந்து இப்போ நான் டேரெக்டாக வந்து இந்த மெத்தட் அப்படியே அந்த இடத்துல கால் பண்ணுற மேலே இந்த காமன் மெத்தடுக்குள்ளேருந்து இங்கே செல்ஃப் டாட்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த செல்ஃப் இங்கே எடுத்துடலாம், இங்கே பாஸ் பண்ணக்கூடாது நம்ம. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல டேரெக்டாக வந்து ரிமூவ் மெத்தட் எடுத்துடலாம். இப்போ நம்ம தேவையில்லை நமக்கு. இப்போ நான் மூணுங்கிற வேல்யூ சர்ச் பண்ணணும். ஸோ இதை மட்டும் இந்த இடத்துல எடுத்துக்கிறப்போ சர்ச் மூணு. ஓகே, இருந்துட்டு போகுது. இப்போ நான் எடுத்தோன்னே வந்து நான் மூணு வந்து இங்கே பாஸ் பண்ணுவேன். ஸோ டேட்டா இங்கே வரும். எடுத்தோடனே வந்து இங்கே இந்த டேட்டா வந்து நான் டேரெக்டாக இந்த மெத்தடுக்கு பாஸ் பண்ணுறேன். இந்த மெத்தில் நான் எதுவுமே பண்ணல. இப்போ இந்த இதெல்லாம் நோடுக்கு பதில் செல்ஃப் டாட் ரூட்டை வந்து பாஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நோட் ஸ்டார்டிங் நோட் வந்து ரூட் மட்டும் தான் தெரியும். ஸோ நான் சர்ச் பண்ணக்கூடிய டேட்டாவும் ரூட்டையும் வந்து நான் இந்த மெத்தடுக்குள்ள பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ரெக்கர்சிவ் மெத்தட் வந்து எதுக்கு நான் தனியாக கிரியேட் பண்ணி அதை நான் இங்கிருந்து கால் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்க, புரிதான் பாருங்க. ஓகே, நான் இந்த இடத்துல வந்து நான் நோடு வந்து இந்த இடத்துல பாஸ் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து ரூட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மெத்தடுக்கு என்ன பண்ணுறேன், நான் பாஸ் பண்ண நோடு வந்து எம்டியா இருக்கா இல்லை வந்து ஏதாவது வேல்யூ இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். இஃப் நாட் நோடு, அதாவது எம்டியா இருந்தால் என்ன பண்ணணும், நான் அதுக்கப்புறம் வந்து நான் சர்ச் மெத்தட் நான் பண்ண தேவையில்லாங்கிறத ஸ்டாப் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல இந்த கண்டிஷன் ஃபஸ்ட் எழுதுறேன். ஸோ ஒரு வேளை வந்து எனக்கு டேட்டா வந்து மேட்ச் ஆகுது, நோடு டாட் டேட்டா டபுள் ஈக்குவல் டு டேட்டா, இந்த கண்டிஷன் எதுக்காக எழுதுறேன் நான் இப்போ. இப்போ பாருங்க, நான் இங்கே வந்து மூணுங்கிற வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு வேலை ரூட் நோட வந்து நான் மூணுன்னு சொல்லி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன எனக்கு ரூட் நோட் இருக்க டேட்டாவும் இந்த டேட்டா மேட்ச் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் டேரெக்டாக வந்து இந்த நோடவே நான் திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, ஸோ எதனால் இப்படி பண்ணுறேன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் டீபக் பண்ணி காட்டுறோம் பாருங்க, ஈஸியாக புரியும் பாருங்க. நான் இந்த இடத்துல இதை வச்சுக்கிறேன். இங்கே வந்து நம்ம மூணுன்னு சொல்லி செட் பண்ணிக்கலாம் இப்போ. சரியா? ஸோ இப்போ நான் டீபக் பண்ணுறேன் இப்போ. ஓகே, எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்துச்சு, நான் அடுத்த ஸ்டெப் போகிறேன். ஸோ எனக்கு இப்போ நார்மல் சர்ச் மெத்தட் ரிகர்சிவ் இல்லாமல் நார்மல் மெத்தடுக்குள்ள வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து நான் மறுபடியும் ரிகர்சிவ் கால் பண்ணுறேன். இப்போ இப்போ எனக்கு என்ன ஆகும், நோட்ல இருக்க டேட்டாவும் இந்த நம்ம சர்ச் பண்ணக்கூடிய டேட்டா மேட்ச் ஆகுமா? அப்போ என்ன ஆகுது, எனக்கு நோட் வந்து ரிட்டர்ன் ஆகுதா? ரிட்டர்ன் ஆகிறப்ப என்ன ஆகும், எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு அது ஸ்டோர் ஆகுமா? ஸ்டோர் பண்ணுறேன் எந்த வேல்யூமே இந்த இடத்துல போகல, டேரெக்டாக வந்து ஜஸ்ட் அதை கால் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நான் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன், ஏங்கிற ஒரு வேல்யூ ஆர் நோடு ஃபவுண்டு சொல்லி வச்சுக்கலாம் நம்ம. நம்ம அதாவது நம்ம நார்மல் ட்ரீ வந்து போடும்போது நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இங்கே ரிட்டர்ன் ஆன நோடு வந்து இப்போ எனக்கு இந்த நோடு ஃபவுண்டில் வந்து ஸ்டோர் ஆயிருமா?
இப்போ ஒருவேளை வந்து எனக்கு ரூட் நோடே வந்து எம்டி ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த ரூட் நோடே வந்து நாட் நன் இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நன்னுங்கிற ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகுமா, ஸோ எனக்கு அந்த நன்னுங்கிற வேல்யூ வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். இப்போ ஒருவேளை எனக்கு டேட்டா மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு அந்த டேட்டா வந்து அந்த டேட்டா உள்ள நோடு வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். ஒருவேளை அந்த நோடு வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா அந்த நன்னுங்கிற வேல்யூ வந்து எனக்கு இந்த இடத்துல செட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், எனக்கு எந்த இடத்துல வந்து டேட்டா மேட்ச் ஆகுதோ அப்போ அந்த நோடு வந்து இங்கே செட் ஆகும். ஒருவேளை அந்த டேட்டா வந்து அதுதான் வந்து லாஸ்ட் நோடாக இருந்துச்சுன்னா எனக்கு அதோட வந்து நன்னுங்கிற வேல்யூ வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஒருவேளை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க, ஈஸியாக புரியும் பாருங்க. இப்போ நான் திரும்ப வேணால் ரன் பண்ணுறேன் இருங்க. ஓகே இப்போ அடுத்த ஸ்டெப் போவோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு, இப்போ எனக்கு மேட்ச் ஆச்சு, ஸோ இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கண்டிஷன் எழுதுறேன் பாருங்க. இஃப் நோடு ஃபவுண்ட் எனக்கு எம்டியாக இல்லாமல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். எனக்கு எம்டியாக இல்லாமல் இருந்தால் அது எனக்கு கிடச்சிச்சுன்னா அர்த்தம் பிரிண்ட் ட்ரூன்னு போட்டுக்கிறேன். எல்ஸ் பிரிண்ட் ஃபால்ஸ். இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன் பாருங்களேன். இப்போ சாரி, நான் இன்பிட்வீன் இல்லைனா ஏதோ பிரச்சனை வந்துருச்சு போல. ஓகே நான் திரும்ப ரன் பண்ணுறேன் இருங்க. ஓகே இப்போ சர்ச் மெத்தட் வந்துருச்சு. இப்போ நான் இங்கே போயிருக்கேன். ஸோ எனக்கு இந்த இந்த மெத்தட கால் பண்ணுது. ஸோ எனக்கு மேட்ச் ஆச்சு, ஸோ இங்கே வந்துருச்சு. இப்போ எனக்கு நோட் பண்ணி இந்த இதுக்கு வருதா, போன வாட்டி வந்து ஏதோ நான் இன்பிட்வீனில் எனக்கு ரன் டைமில் எழுதுனால ஏதோ பிரச்சனை வந்துருக்கு. ஸோ இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது பாருங்க. இப்போ எனக்கு நோட் ஃபவுண்டில் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும்ல, அதாவது அந்த வேல்யூவில் நோடு வந்து எனக்கு ரிட்டன் ஆயிருக்கும்ல. அப்போ எனக்கு அதாவது எனக்கு ரூட் நோட்ல இருக்கனால எனக்கு ரூட் நோடே வந்து ரிட்டன் ஆயிருக்கும். ஸோ எனக்கு மேட்ச் ஆச்சு, எனக்கு ட்ரூனு பிரிண்ட் ஆகிடும், எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ட்ரூன்னு சொல்லி வருது. இப்போ ஒரு வேளை எனக்கு ரூட் நோட்ல இல்லை, அதாவது நான் என்ன பண்ணுறேன் சொல்லி சிம்பிளாக சொல்லணும் பாருங்க. இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் உடனே ரிகர்சிவ் மெத்தடுக்குள்ள இந்த அஞ்சுங்கிற வேல்யூ பாஸ் பண்ணுறேன். அஞ்சுங்கிற வேல்யூவில் நோடு வந்து எம்டியாக இருக்கான்னு சொல்லி பண்ணுறேன். எனக்கு எம்டியாக இருக்க சான்ஸ் இருக்கு, அது வந்து அந்த டேட்டா மேட்ச் ஆக சான்ஸ் இருக்கு. எனக்கு எப்படி எனக்கு இந்த ரெண்டு கண்டிஷன் எனக்கு எது சாட்டிஸ்ஃபை ஆனாலும் நான் இந்த நோடையே வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறேன். சரியா, எனக்கு ரிட்டர்ன் பண்ணுறப்ப என்ன ஆகுது, நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு வேளை மேட்ச் ஆச்சுன்னா அந்த நோட் இருக்கும். ஒருவேளை எனக்கு எம்டியா இருந்தா நன்னுங்கிற வேல்யூ இருக்கும். சோ எனக்கு அந்த இந்த நோட் வந்து ஏதாவது வேல்யூ இருந்தா, அதாவது எம்டியா இல்லாம அது ஏதாவது ஒரு வேல்யூ இருந்தா கண்டிப்பா வந்து எனக்கு அந்த நான் சர்ச் பண்ண கூடிய வேல்யூ வந்து கிடைச்சதுன்னு அர்த்தம். இப்போ திரும்ப வந்து இப்போ ஒருவேளை வந்து எனக்கு இது மேட்ச் ஆகல, நான் என்ன பண்ணனும், இந்த நோட் ஆர் இந்த நோட் இந்த ரெண்டே நான் பாஸ் பண்றேன், எனக்கு இது ரெண்டுல ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாமா. மேட்ச் ஆகணும் ஆர் வந்து எனக்கு எம்டியா இருக்கணும். எம்டியா இருந்தா எனக்கு இதுதான் வந்து லாஸ்ட் நோட். இப்போ இதுக்கு அப்புறம் வந்து எதுமே இல்லையா, சோ இது வந்து எனக்கு எம்டியா இருக்குமா. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இது ரெண்டுமே மேட்ச் ஆகாது. சோ நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டே திரும்ப கால் பண்ற அதே மெத்தடுக்குள்ள நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மெத்தடுக்குள்ள எனக்கு ஒருவேளை அந்த ரெண்டு கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் இங்கே இருக்குல்ல, இதை அப்படியே திரும்ப நான் இப்போ காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து செல்ஃப் டாட் ரூட்டுக்கு பதில நான் வந்து நோ டாட் லெஃப்டை வந்து பாஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. அதே மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு ஆர் கண்டிஷன் போட்டு எழுதுறேன். எனக்கு லெஃப்ட்லேயே இருக்கலாம், ரைட்லேயே இருக்க சான்ஸ் இருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ஆர் திஸ் ஒன். ஸோ இந்த இடத்துல ரைட் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும், நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து இந்த அஞ்சை வந்து நான் எடுத்துறேன். இப்போ சரி, இது மூணு எடுத்து அஞ்சு போட்டுக்கிறேன் நான். இப்போ டீபக் பண்ணுற பாருங்க, இப்போ புரியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் உடனே வந்து நான் அந்த மூணை வந்து சர்ச் மெத்தடுக்குள்ள பாஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன பண்ணுது, திரும்ப வந்து இந்த ரிகர்சிவ் மெத்தட கால் பண்ணுது. இந்த ரூட்டையும் பாஸ் பண்ணுது, அதே மாதிரி இந்த டேட்டாவை பாஸ் பண்ணுது. ஸோ அப்போ எனக்கு நான் இந்த ரிகர்சிவ் மெத்தடுக்குள்ள போகுமா, இந்த இடத்துல வந்து நான் பாஸ் பண்ணக்கூடிய நோட்ல இருக்க டேட்டா மேட்ச் ஆகணும், இல்லை அந்த நோட் வந்து எம்டியா இருக்கணும், ரெண்டு ஏதோ ஒரு கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும், அதை செக் பண்ணுது. ஸோ எனக்கு இந்த இடத்துல மேட்ச் ஆகாது, ஏன்னா வந்து ரூட் நோட் வந்து எம்டியா இல்லை, அதே மாதிரி அந்த டேட்டாவும் எனக்கு மேட்ச் ஆகலை. ஸோ எனக்கு ரெண்டுமே ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ள போகாதது. ஸோ நெக்ஸ்ட் இதுக்குள்ள போகுமா, ஸோ இந்த ஸ்டெப்புக்கு வருது பாருங்க அடுத்தது. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன், நான் லெஃப்ட் நோடையும் பாஸ் பண்ணியிருக்கேன், ரைட் நோட்லையும் பாஸ் பண்ணியிருக்கேன். ரைட் நோட் ரெண்டில் வந்து எனக்கு எது சாட்டிஸ்ஃபை ஆனாலும், ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் எனக்கு அது ரிட்டர்ன் பண்ணியிருந்த இடத்துல. எனக்கு ரெண்டுலையுமே இல்லைன்னா வந்து ரெண்டு, அதாவது இந்த இடத்துல வந்து ஆறுங்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எனக்கு ரெண்டுமே ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூனு வரும், இல்லை ரெண்டில் ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் எனக்கு ட்ரூ வரும். எனக்கு ரெண்டுமே வந்து நன்னு வந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த வேல்யூ வந்து ஃபால்ஸ் இருக்கும். ஓகே நான் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க. எனக்கு திரும்ப வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நோடு இருக்க டேட்டா பார்க்கலாமா நம்ம. இப்போ பாருங்க, எனக்கு ஒன்றுங்கிற டேட்டா வந்திருக்கு, அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து இது எடுத்து செக் பண்ணுது, இந்த ஒன்றுங்கிற டேட்டா எடுத்து செக் பண்ணுது இந்த இடத்துல. ஸோ அது எனக்கு மேட்ச் ஆகுமா, மேட்ச் ஆகாது. ஸோ மறுபடியும் வந்து அதோட லெஃப்ட் ரைட் எடுக்குது. ஸோ அதோட லெஃப்ட் ரைட் என்ன இருக்கும், நன்னு தானே இருக்கும். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கு பாருங்களேன். ஸோ அதனால வந்து எனக்கு அந்த நன்னோடவே வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணிருமா இந்த இடத்துல பாருங்களேன். நோடு வந்து நன்னு இருக்கு, ஏன்னா ஒன்றுக்கு அப்புறம் வந்து நான் லெஃப்ட் ரைட்டே பாஸ் பண்ணியிருக்கேன். நோ, அதாவது ஒன்னோட லெஃப்ட் ரைட்டே எடுத்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இது ஏதோ ஒன்று தான் செக் பண்ணும், ஃபஸ்ட் எனக்கு லெஃப்ட்டை செக் பண்ணும். இந்த இடத்துல பாருங்களேன், நோடு வந்து நன்னு சொல்லி கீழே இருக்கா. ஸோ அதான் வந்து இந்த இடத்துல நன்னை வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணிரும். ஸோ இப்போ என்ன, எனக்கு திரும்ப நான் எங்கே கால் பண்ணோ அந்த இடத்துக்கே வந்துடும். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த லெஃப்ட்டோட வேலை மட்டும் முடிஞ்சுது, என்ன ரைட்டோட வேலை அப்படியே தான் இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, நான் திரும்ப கிளிக் பண்ணுறேன் பாருங்க. இப்போ நோடு பாருங்க, மறுபடியும் நன்னு இருக்கா, ஏன்னா வந்து ஒன்றுக்கு அப்புறம் வந்து லெஃப்ட் நோடு ரைட் நோடு ரெண்டுமே நன்னு தான் இருந்தது. ஸோ வந்து எனக்கு அதுவும் நன்னு தான் இருக்கும். ஸோ எனக்கு திரும்ப எனக்கு அதே இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து அஞ்சுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரைட்டுக்கு போகும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, நோடில் வந்து டேட்டா வந்து ரெண்டுன்னு இருக்கா, அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ஒன்று எடுத்து ஒன்றுக்கு அப்புறம் லெஃப்ட் ரைட்டையும் செக் பண்ணிச்சு, எனக்கு லெஃப்ட் ரைட் எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு இந்த இதுக்கப்புறம் இதோட இந்த நோடோட வேலை முடிஞ்சுது. ஸோ மறுபடியும் எனக்கு அஞ்சுக்கு போகுது, அஞ்சில் இருக்கக்கூடிய ரைட் எடுத்து செக் பண்ணுது, ரைட் மேட்ச் ஆகாது. ஸோ மறுபடியும் வந்து அது இது ரெண்டு எடுத்து செக் பண்ணும். நான் வந்து மூணு செக் பண்ணுறேன், ஸோ மூணு வந்து எனக்கு மேட்ச் ஆகும். ஸோ அந்த இடத்துல எனக்கு ட்ரூ கிடச்சிருமா, ஸோ ட்ரூ கிடச்சிச்சுன்னா எனக்கு அதுக்கப்புறம் எதுவுமே செக் பண்ணாது. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ எனக்கு இந்த இடத்துல ரெண்டுன்னு இருக்கு, ரெண்டோட டேட்டா மேட்ச் ஆகுது. ஸோ மறுபடியும் வந்து அதோட லெஃப்ட் ரைட் எடுக்குது. இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ இது மட்டும் எனக்கு ஹைலைட் ஆகுதா, ஏன்னா வந்து எனக்கு ரெண்டு கப்பர் கூட லெஃப்ட்டை மட்டும் எடுத்து செக் பண்ணுது. சரியா, இப்போ நோடு பாருங்களேன், எனக்கு ரெண்டு கப்பர் மூணு வந்துருச்சு பாருங்களேன். இப்போ மூணு வந்து எனக்கு மேட்ச் ஆகுமா,
தெரியுமா? சோ எனக்கு இந்த இடத்துல பாஸ் ஆயிடுச்சு. சோ இப்போ எனக்கு என்ன ஆகுது, எனக்கு ஏதோ ஒன்று இப்போ ட்ரூ கிடைச்சிருச்சா, சோ டைரக்டா வந்து நான் எங்க கால் பண்ணோ அந்த இடத்துக்கு போயிடுச்சு பாருங்களேன். எனக்கு எப்போ வந்து ரெண்டுமே நன்னு கிடைக்குதோ இல்ல ரெண்டுமே ஏதோ ஒன்று ரெண்டுல ஏதோ ஒன்று ட்ரூனு கிடைக்குதோ எனக்கு அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி அதுவே. சோ இப்போ பாருங்க, எனக்கு நோடு வந்து எனக்கு கிடைச்சிருச்சு, சோ ட்ரூனு பிரிண்ட் ஆகுது, எனக்கு டைரக்டா வெளியே வந்துருச்சு. இப்போ ஒருவேளை நான் சர்ச்ல வந்து ஒரு ஆறுங்கிற வேல்யூ போடுறேன், சரியா எனக்கு நோ அந்த ட்ரீலேயே இல்ல. சோ நான் இப்போ ரன் பண்ற பாருங்க, இப்போ எனக்கு ஃபால்ஸ்னு வருதா? ஏன்னா வந்து அந்த நோட் ஃபவுண்ட்ல எதுவுமே இருக்காது. நான் உங்களுக்கு ரீட் இதனால டீபக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இதை கால் பண்ணுது. ஓகே, எனக்கு ரூட் நோடு மேட்ச் ஆகாது, ஸோ அடுத்ததுக்கு போகுது. லெஃப்ட் பார்க்குது, ஃபஸ்ட்டு லெஃப்ட் வந்து ஒன்று மேட்ச் ஆகுது. ஸோ லெஃப்ட்டுக்கு அப்புறம் கூடிய அடுத்த லெஃப்ட் ரைட் செக் பண்ணுது. எனக்கு அது வந்து ரெண்டுமே நன்னு இருக்கும், ஸோ எனக்கு ரெண்டுமே நன்று வேலை முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரைட்டை செக் பண்ணுது. ரைட்டில் வந்து எனக்கு நோட்ல என்ன இருக்கும், ரெண்டுங்கிற வேல்யூ இருக்குமா? ஸோ ரெண்டுக்கு அப்புறம் வந்து மூணு நாளை செக் பண்ணும். ஸோ மூணு நாள் எனக்கு மேட்ச் ஆகாது. ஸோ மறுபடியும் வந்து நாளுக்கு அப்புறம் கூட அஞ்சு மட்டும் செக் பண்ணும். ஸோ எனக்கு அஞ்சு மேட்ச் ஆகாது, ஸோ அதுவும் எனக்கு நன்னு தான் வரும். ஸோ டேரக்டா வந்து ரெண்டுமே நன்னுன்னு வந்துச்சுன்னா எனக்கு இந்த இடத்துல என்னாகும், எனக்கு இந்த நோடு ஃபவுண்டுமே வந்து நன்னுண்டா இருக்கும். ஏன்னா எனக்கு எந்த நோடுமே வந்து நான் தேடக்கூடிய டேட்டா வந்து இல்லை. ஸோ அதனால வந்து அந்த இடத்துல எல்லாமே வந்து நன்னுன்னு சொல்லி நன்னு நன்னு தான் சொல்லி ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நோட் ஃபவுண்ட் வந்து எனக்கு நன்னு தான் இருக்கும். ஸோ எனக்கு இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும், இப்போ டேரக்டா எல்ஸ் கண்டிஷன்ல வந்து பிரிண்ட் ஃபால்ஸ்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடும், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் இந்த சர்ச் மெத்தட் பொறுத்த வரைக்கும். இந்த சர்ச் மெத்தட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இது சிம்பிள் லைன் ஆஃப் கோட். அதாவது நம்ம இதை வந்து என்ன சிம்பிள் வே பண்றதுனா பண்ணலாம், பட் வந்து சிம்பிள் வே பண்றதுனா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீல வந்து அந்த பேரண்ட் நோட் கண்டுபிடிக்கிறது, அந்த வந்து சைல்டு நோட் கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறக்கா ஒரு தனியாக ஒரு ஃபைண்ட் பேரண்ட் நோட்னு சொல்லி ஒரு மெத்தட் எழுதணும்ல, அந்த மாதிரி எழுதுறதுனா எழுதலாம். பட் வந்து அது கொஞ்சம் பெருசாக எழுதுற மாதிரி இருக்கும், இது வந்து சிம்பிளாக இருக்கும், அதே மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி எழுதிருக்கேன். சரியா, இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஓகே, புரியலனா வந்து ஜஸ்ட் ஒன் ஆர் டூ டைம் வந்து நீங்கள் டீபக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வேறு வேறு வேல்யூ வச்சு நிறைய டைம் வந்து டீபக் பண்ணி ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சரியா, ஸோ அவ்வளோதான் வந்து சர்ச் மெத்தட் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ரிமூவ் மெத்தட் அந்த வந்து சர்ச் மெத்தட் இந்த ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே வந்து ஈஸி கான்செப்ட் தான், நீங்கள் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது புரிஞ்சிடும். சரியா, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும், இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஒரு வாட்டி கூட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.